எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வரல. எல்லோருக்கும் வணக்கம். ஓ, இங்க இப்ப வரும்போது யோசிச்சுட்டு தான் வந்தேன், ஏன்னா நம்ம ஏதாவது கண்ணா பின்னான்னு பேச போய் அப்புறம் பத்திரிகைக்காரங்க அதை வந்து கண்ணா பின்னான்னு எழுத போய் அப்புறம் இன்டர்நெட் இல்லாத போய் கண்ணா பின்னான்னு கமெண்ட் போட்டு கிழிச்சு எது ஆயிடக்கூடாது. கொஞ்சம் சூதானமா கொஞ்சம் நிதானமா, இன்னைக்கு சந்திராஷ்டிரம் வேற, அதனால கொஞ்சம் நிதானமா பேசிட்டு போயிடலாம்னு தான் வந்தேன். ஆனால் விட மாட்டாங்க உங்களுக்கு. நல்லா இருக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது, ரொம்ப ஃபாஸ்டா என்ன இன்னைக்கு மக்கள் வந்து யார் திரைப்படம் பார்க்க தியேட்டருக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த திரைப்படமா ஜாலியா ஃபாஸ்டா ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கு இந்த படம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அந்த ட்ரெய்லர் உருவாக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பாடல் காட்சியும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாடல் வந்து கரண்ட்ல இருக்கிற இந்த ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு தளத்துல வந்து இயங்குற மாதிரியும், இன்னொரு பாடல் வந்து சரியான ஒரு ஐட்டம் சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஐட்டம் சாங்கை போட்டு ஜிம்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து ஆடிட்டாங்க. சிவா மாஸ்டர் வீட்டில் பார்த்தாங்களா? எங்க வீட்டில் வந்திருக்காங்களா? பாப்பாலாம் வந்திருக்கா? நல்லா இருக்காங்களா? வெரி குட். பாத்தீங்களா பாட்ட? நைட் சாப்பாடு இருக்கு. சிவா சாருக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். எனக்கு ரொம்ப தெரிஞ்சது என்னன்னா சிவா சார் தான். என்னன்னா, நான் அந்த படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் எனக்கு கொடுத்தார் வந்து, கொஞ்சம் இல்லை நல்லாவே பெண்டு கலெக்டர் என்னைய ட்ரைனிங் கொடுத்து யுத்தம் செய்யலாம் வந்து அவர் தான் என்னை கொஞ்சம் ஃபிட் பண்ணி காமிச்சாரு. எனக்கு ஒரு தெரியல, எனக்கு ஒரு ராசி உண்டு போல, எனக்கு யாராவது ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா உடனே நடிகர் ஆயிடறாங்க. ஏன்னா முதல்ல வந்து ஆரி வந்து கொடுத்தாரு, அப்புறம் அவர் நடிகர் ஆயிட்டாரு, இப்போ நீங்க கொடுத்தீங்க, நீங்க நடிகர் ஆயிட்டீங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா, அவனை என்னை ஜிம்ல எவ்வளவு பெட்டு கட்டினீங்க, வாங்க உன்னை நடிக்க வச்சு என் படத்துல உங்களை வந்து பெண்டு கலட்டுறேன் அவங்கள. சந்தோஷம், நல்லா இருக்கீங்க, ஆனா ரொம்ப பெருசா இருக்கீங்க, பயமா இருக்கு. நீங்க ரஜினி சார் படம் தான் நடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார் படங்கள்லாம் நடிச்சீங்கன்னா அந்த ஈக்குவலா ஃபைட் பண்றதுக்கு கரெக்டான ஒரு ஆளா முன்னாடிலாம் காட்டுவாங்க. எம்ஜிஆருக்கு ஃபைட் பண்றதுன்னா சாதாரண ஆளெல்லாம் காட்ட மாட்டாங்க, அப்படி ஒரு பெரிய பாடியோட ஒருத்தர் வந்து நிப்பாரு எம்ஜிஆர் ஃபைட் பண்ணும்போது. ஏன்னா அப்பேற்பட்ட ஆளை அடிச்சாதான் அது ஹீரோயிசம் அப்படின்னு. இப்ப இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம ஹீரோஸ் அடிக்கிறதுக்கு எல்லாருமே புழுத்தடிக்கு போயிடுவாங்களா இருக்காங்க, அப்படியே டப்புக்கு டப்புக்குன்னு விழுந்துடுறாங்க. ஒரு ஆள் கிடையாது நல்ல வில்லன். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் நல்ல வில்லனா எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க போல தெரியுது. சந்தோஷம், நிறைய படம் நடிக்கணும், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும். நீங்க ரொம்ப ஒழுக்கமானவர், ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப நல்ல இதயம் படைத்தவர், எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு சிந்தனை உள்ளவர் சிவா. அவரோட எண்ணம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப க்ளோஸா பழகிருக்கேன் அவரோட. அவரோட குரு சார் ஜெய்சார் இல்லையா ஊர்ல, அவரோட குருவை வந்து ரொம்ப மதிப்பார். அதே போல வந்து அவரோட மனசு வந்து எப்பவுமே ஒரு வெள்ளை மனசு, எல்லாத்தையுமே பகிரங்கமா பேசுவாரு, எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லுவாரு, நம்ம செய்யற தவறுகளை கூட நம்ம கிட்ட சுட்டி காட்டுவாரு. அதே மாதிரி நம்மளோட நிலை கொஞ்சம் தாழ்ந்து இருந்தா உடனே வந்து பக்கத்துல இருந்து ஆறுதல் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், அந்த நல்ல மனிதரோட முயற்சியில இந்த படம் எடுத்திருக்காங்க. அதே போல வந்து டைரக்டர் நாளை இயக்குனர் மூலமா வந்து அறிமுகமானாலும், ஒரு 10 வருஷம் இந்த சினிமாவுக்குள்ள ஏதோ ஒன்று சாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்துல நிறைய யோசிச்சு கண்ணா பின்னான்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. எப்படி சொல்றது, நான் நல்லா எடுத்திருக்காருன்னு சொல்றதா இல்ல கண்ணா பின்னான்னு எடுத்திருக்காருன்னு சொல்றதுன்னு தெரியல. டைட்டில் கண்ணா பின்னான்னு வச்சுட்டாரு. ஸோ ஒரு கமர்ஷியல் தலைப்பு தான், அதனால வந்து நல்ல ஒரு இந்த தயாரித்தவர்களுக்கும் இதில் ஈடுபட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய, ஏன்னா எல்லாருமே நியூவாக இருக்காங்க. மியூசிக் டைரக்டர்லேருந்து எடிட்டர்லேருந்து எல்லாருமே ரொம்ப புதுசாக இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. கேமராமேன்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்கள் உழைப்பு தெரியுது. இந்த படம் ஒரு பெரிய வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் ஏதோ தொகுப்பால் நீ மட்டும்தான் சேலை கட்டிட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொன்னீங்க, கொஞ்சம் முன்னாடி போங்க, எவ்வளோ பேர் சேலை கட்டி உட்காந்துருக்காங்கண்ணா? அவங்க மட்டும்தான் சேலை கட்டி, நீங்க மட்டும் அவங்கள மட்டும்தான் பாத்தீங்க போல, நீங்க வேற யாரையும் பாக்கலன்னு நினைக்கிறேன் நானு. எங்க மக்கள் பூரா சேலையை கட்டி அம்சமா வந்து உட்கார்ந்துருக்காங்க, நீங்க அதான் அவங்கள மட்டும் பார்த்து விட்டு என்னமோ தமிழுக்கே அவங்க மட்டும்தான் அடையாளம்ன்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க வந்து மாஸ்டர் வயசு 63 ஆனாவா, மனசு வந்து 23 இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் தாண்டி வாங்க. ஸோ
இந்த இதுல வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. ஏன்னா இந்த உங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இங்கே மேடையில் இருக்க டெக்னீஷியன்களாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ள நிறைய ஆசைகள், நிறைய கனவுகள் உங்கள் குழந்தைகளை பற்றி, உங்கள் வீட்டில் உள்ளவங்களை பற்றி இருக்கும். அந்த கனவுகள் எல்லாம் ஜெயிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு சினிமா வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரியான முயற்சிகள் நிறைய பெருசாக புதுசு புதுசாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. ஆனால் சினிமாவில் அதற்கான வாய்ப்பு இருக்கா, அது வந்து போய் மக்களை சென்றடையுதா இல்லை வெற்றி அடையுதா அப்படின்னா, படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு பெரிய துயரத்தில் தான் இருக்காங்க. பெரும்பாலும் ஒரு சில படங்கள், இந்த கபாலி மாதிரி படங்கள் மட்டும்தான் வந்து கோடி கோடியாக கூட்டுதே ஒழிய மற்றவங்கள்லாம் கோடி கோடியாக இழந்தெடுத்தா இருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து மாஸ்டர் சொன்னது மாதிரியான சினிமாவை பார்க்க சினிமா தியேட்டருக்கு வராமல் கிடைக்கிற வசதியில் கிடைக்கிற இடத்துல டிவிடி மூலமாகவோ இன்டர்நெட் மூலமாகவோ பார்த்துடுறீங்க. உங்களை நாங்கள் வேண்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுடைய வசதிக்கு தான் சினிமா. சினிமாவை வந்து நம்ம தியேட்டருக்கு தான் போகணும்னு கட்டாயம் கிடையாது. தியேட்டரையும் போய் பார்க்கலாம், எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்க்கலாம். ஆனால் அதை வந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா நல்லது. உங்கள் உழைப்பை இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, உங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு வரும்போது ஒருத்தர் பிட்பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான்னா உங்கள் குடும்பத்தில் அன்றைக்கி மாதத்துக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அப்போ அதே போல் ஒரு டைரக்டரோ ஒரு தயாரிப்பாளரோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ உழைச்சி பண்ணுற படத்தை சாதாரணமாக ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு திருட்டு DVD.com தமிழ்கன்.com பார்த்துட்டு போயிட்டா, அப்போ இந்த டெக்னீஷியன் நாளைக்கு இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக பார்க்குறீங்களே, தயா தியா நான் தியா, இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தை தொலைச்சிட்டு தான் இன்னைக்கு இந்த படத்தை பண்ணி டைரக்டர்ன்ற இடத்துக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு இந்த படம் ஓடுனா தான் நாளைக்கு அவருக்கு அடுத்த படம், அடுத்த வாழ்க்கை. இவர் இந்த கனவு சினிமான்னு ஒன்றை தாண்டி தன் குடும்பம்னு ஒரு கனவை ஒரு மண்டைக்குள்ள வச்சிருக்காரு கண்ணுக்குள்ள. தன் அம்மாவை காப்பாற்றணும், தன் அப்பாவை காப்பாற்றணும், தன் குழந்தையை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், கூட பிறந்தவங்களை காப்பாற்றணும். இதுக்கு வந்து இந்த சினிமா கை கொடுத்தா தான் இவருக்கு இது தொழில். இல்லாட்டி இவர் இனிமே போய் பெட்டி கடையோ சைக்கிள் கடையோ மோட்டர் கடையோ வைக்க முடியாது. சினிமா தான் இவருக்கு தொழில். அப்போ இந்த சினிமா ஓடுனா தான் இவர் லைஃப். இன்னைக்கு வந்து எல்லாரும் வாழ்த்துறோம், எல்லாரும் சந்தோஷப்படுறோம், எல்லாரும் கை தட்டுறோம் அவர் சொன்னோம்னா படத்தை பார்த்தோன்னே. ஆனால் இவர் படத்தை நம்ம போய் டவுன்லோட் பண்ணியோ திருட்டுத்தனமோ பார்த்துட்டோம் பார்க்க தூண்டினோம்னா இவர் லைஃப் அதோ கதி தான். அப்போ நம்மளோட வாழ்த்துக்கள் எல்லாம் போய், அப்போ நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் போய், நம்மளோட கைத்தட்டுகள் எல்லாம் போய், எல்லாரும் இன்றைக்கி கைத்தட்டுறோம் இன்னைக்கு வாழ்த்துறோம்னா நம்மகிட்ட ஒரு ஒரு வைராக்கியம் வேணும். எந்த படத்தையுமே நம்ம வந்து முறையாக பணம் கட்டி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், பணம் கட்டி ஒரிஜினல் டிவிடியே வாங்கி பார்க்கலாம், பணம் கொடுத்து தியேட்டரில் போய் பார்க்கலாம்ன்ற ஒரு நேர்மை. என்னைக்கு தமிழ் தமிழ் தமிழினம் தமிழினம்னு சொன்னால் கைத்தட்டுறோம், தமிழினம்னு சொன்னோம்னா அப்படியே நமக்குள்ள வீரம் பொங்கி எழுது. ஆனா அந்த தமிழ்னு தான் இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அப்ப கஷ்டமா இல்ல? அப்ப நமக்குள்ள ஒரு வைராக்கி எடுத்துக்கங்க, ஒரு சபதம் எடுத்துக்கங்க, ஒரு நமக்குள்ள ஒரு சின்ன நேர்மை தான். நீங்க என்ன செலவழிக்க போறது வெறும் 5000 ரூபாய் கொடுத்து நீங்க படம் பார்க்கல, ஒரு 100-120 ரூபாய் கொடுத்து படம் பார்க்கறோம். அதை வந்து கரெக்டாக உழைச்சவங்களுக்கு போய் சேர்றது மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா, நான் அந்த திருட்டு DVD.com திருட்டு அவங்கெல்லாம் கேட்கிறேன், சத்தியமா அவங்களுக்குலாம் ஒரு மனசாட்சியே இல்லையான்றது தெரியல. யாரோட உழைப்பையோ யாரோ திருடி எங்கேயோ போடுறாங்க, அதுக்கு நம்ம ஆதரவு போறோம். கேட்டா அதை பண்றவங்கெல்லாம் இலங்கை தமிழர்கள்ன்றாங்க. இலங்கை தமிழர்களுக்காக நாங்கள்லாம் இங்கே திரையுலகமே குரல் கொடுத்துருக்கோம், திரையுலகமே உட்காந்து போராடி இருக்கோம். அதுக்காக நாங்கள் எங்கே இல்லாமோ எங்களோட எல்லாத்தையும் இழந்துட்டு போய் போராடி இருக்கோம். ஆனா அதை சார்ந்த சில நண்பர்கள் தான் இந்த மாதிரி வெப்சைட்டை நடத்துறாங்கன்றப்போ ஏன்டா இதெல்லாம் பண்ணோம்னு கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்லாம் நம்மகிட்ட சட்டங்கள் சரியா இல்லை, நம்மளோட அரசாங்கம் வந்து இப்படி ஒரு பெரிய துறையை பத்தி கவலைப்படலை, மத்திய அரசாங்கம் கவலைப்படல, தமிழக அரசாங்கம் கவலைப்படல. தமிழ்நாட்டில் 18,000 திருட்டு டிவிடி கடை இருக்கு. பர்மா பஜார் போனீங்கன்னா வரிசைய கடைகள் பூராமே திருட்டு டிவிடி கடை தான். எல்லாத்துலேயுமே திருட்டு டிவிடியை ஓப்பனாக வச்சு நின்றுகிட்டு விற்கிறாங்க. போலீஸ் வேன் அதை காவல்துறை கிராஸ் பண்ணி தான் போகுது. ஆனால் அது யாருக்கெல்லாம் பட மாட்டேங்குது. அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல. ஷோ டைமா? ஓகே ஓகே. இல்லை இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் வரும்போது பேச போனது வந்து இப்படி கண்ணா பின்னான்னு பேசுவேன். அதனால என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது கோபம், ஆதங்கம். வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் புரியும். அதனால இந்த குரூப், இந்த கண்ணா பின்னாவோட டீம் அத்தனை பேரும் ஜெயிக்கணும்னா நீங்க எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.